ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஷோபாஸ் மேக் கார்னர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் சிக்ஸ்த் எக்ஸசைஸ் 3.3, அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ற சாப்டரில் 3.3 எக்ஸசைஸில் செவன்த் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன் ப்ரொபோஷன். இப்போ கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், ப்ராடக்ட் ஆஃப் த மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம். மீன்ன்றது ஒன்றும் கிடையாது, இந்த நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த லாஸ்ட் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலாக வரணும். இந்த நடுவில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறது தான் ப்ராடக்ட் ஆஃப் த மீன். கடைசியில் இருக்கிற ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறது தான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். இப்போ அப்படி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். இப்போ 3 × 11 எனக்கு 33, ஆனால் 5 × 6 பண்ணும்போது எனக்கு 30. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ திஸ் இஸ் நாட் இன் ப்ரொபோர்ஷன். புரிஞ்சுதான்? இப்போ இதே மாதிரி செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 2:3 ப்ரொபோர்ஷனல் டு 9:6 கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் எத்தனை வரும்? 9 × 3 = 27 வருதா? 2 × 6 = 12 தான் வரும். அப்போ இங்கே 27 is not equal to 12. அப்போ இதுவும் கரெக்டான ப்ரொபோர்ஷன் கிடையாது. இனி தேர்ட் ஒன் செக் பண்ணுங்கள், 5 × 10. 5 × 10 எத்தனை? 50. அதே மாதிரி 2 × 25 எத்தனை? 50. அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னது? இந்த சி தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, டி பாருங்கள், வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 × 1 = 1, 3 × 3 = 9. அப்போ 1 மீனில் வருது, எக்ஸ்ட்ரீமில் 9 வருது. அப்போ டி வராது, வெறும் சி தான் என்னோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த மீன் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் கிடைக்கணும். அதாவது நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணுற ஆன்சரும் கடைசியில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் சேமாக வந்துச்சுன்னா தான் ப்ரொபோர்ஷன் அர்த்தம். ஓகே, புரிஞ்சுதா அது என்னென்னு? இனி அடுத்தது 8th க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் த ரேஷியோ ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட்ஸ் 2, 5, x, 20 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். கடைசி ரெண்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ 2 × 20 எத்தனை வருது? 2 × 20 = 40. அப்போ 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40 கிடைக்கும்? 5 × 8 தானே? அப்போ இங்கே எக்ஸ்ன்றது என்னது? அப்போ எக்ஸ்ன்றது இங்கே 8. ஏன்னா இந்த கடைசி ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 40 வருது. அப்போ இந்த ரெண்டு நம்பர் உள்ளார இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 40 வரணுமா? அப்போ 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 40 வரும்? 5 × 8. அப்போ எக்ஸ்ன்றது 8 அர்த்தம், 8 மல்டிப்ளை பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, இனி 9th ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே இஃப் 7:5 இஸ் இன் ப்ரொபோர்ஷன், 7:5 ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணும்? ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம், அதாவது கடைசி ரெண்டு கொடுத்துட்டாங்க. இங்கே எக்ஸ்ன்றது நமக்கு தெரியாது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு கடைசியில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம், அப்போ 7 × 25 பண்ணுங்கள். அப்போ எத்தனை கிடைக்கும்? 175 கிடைக்கும். இங்கே 5 × x இருக்கா? அப்போ 5 × x எத்தனை? 5x தான். அப்போ இந்த எக்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ரொம்ப சிம்பிள். இந்த 175 ஆன்சர் கிடைச்சிதா? இது கூட இந்த 5 கிடைச்சிருக்குல்ல, அதை டிவைட் பண்ணுங்கள். அப்போ 5 டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? கரெக்டாக 35 கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த எக்ஸ்ன்றது என்னது? 35. இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.